ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சேனல் உமன்ஸ் லைஃப். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பகாலங்களில் ஸ்கேன் எதற்காக எடுக்கிறாங்க, என்ன காரணங்களால் எடுக்கிறாங்கன்னு சொல்லி 10 காரணங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. காரணம் 1, வயிற்றுக்குள்ளார இருக்கும் உங்களோட குழந்தைக்கு ஹார்ட் பீட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. காரணம் 2, ப்ரெக்னென்சி டைமில் சில பேருக்கு ட்வின்ஸ் அப்புறம் 3 குழந்தைகள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை தான் இருக்கா இல்லை ட்வின்ஸா, அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காக ஸ்கேன் பண்ணுறாங்க. காரணம் 3, உங்களோட குழந்தை கரெக்டான இடத்துல தான் வளருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஸ்கேன் பண்ணுறாங்க. சில பேருக்கு கர்ப்பம் இடமாறி கூட தரிச்சிருக்கும், அந்த மாதிரியான கர்ப்பத்தை எக்டோபிக் கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் 4, கந்தி வரக்க உங்களுக்கு ஏதாச்சும் ப்ளீடிங் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. காரணம் 5, வயிற்றுக்குள்ள நம்மளோட குழந்தை உருவான 11-13 வாரங்களில் நம்ம குழந்தையோட கழுத்து பின்பக்கத்தில் ஒரு திரவம் இருக்கும், அந்த திரவத்தை அளவிடுறத மூலியமாக நம்மளோட குழந்தைக்கு டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிற டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். காரணம் 6, சிவியஸ் இல்லைன்னா அமினோசென்சிஸ் இந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தையோட பொசிஷன், நஞ்சுக்கொடியோட பொசிஷன் இதெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. காரணம் 7, நம்ம குழந்தையோட எல்லா உறுப்புகளும் சரியான மாதத்துக்கு சரியான வளர்ச்சியை எட்டியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. காரணம் 8, நம்ம குழந்தைகளுக்கு சில டைமில் இந்த முதுகெலும்பு பிளவு அப்படின்னு சொல்கிறது ஏற்படும், இந்த மாதிரி ஆபத்தை குறைப்பதற்காக ஸ்கேன் பண்ணுறாங்க. காரணம் 9, நஞ்சுக்கொடியோட பொசிஷனை சரிபார்க்கவும் அது மட்டுமல்லாமல் பனிக்குட நீர் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத சோதிக்க. காரணம் 10, நஞ்சுக்கொடி மற்றும் குழந்தை இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கா, சீரான முறையில் பாய்தா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக.